அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட்டீஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். நம்ம வந்து முஹம்மது நபியுடைய வரலாற்றை சீராவை சின்ன சின்ன பகுதிகளாக பார்த்துட்டு வரோம். கடந்த வாரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, முஹம்மது நபி சிரியாவுக்காக போனாங்க. போகிற வழியில் என்ன பண்ணாங்க, அவங்கள திருப்பி மக்காவுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ முஹம்மது நபி வந்து சிறுவர், உங்களை மாதிரி சிறுவருங்கிற பருவத்தை தாண்டி இளைஞராக மாறுறாங்க. இப்போ இளைஞராக மாறும்போது மக்காவில் இளைஞர்னா ஒரு 14-15 வயசு வச்சுங்க. இப்போ தம்மை சுற்றியுள்ள மக்கள் என்னென்னலாம் செய்கிறாங்கங்கிறத கொஞ்சம் கவனிக்க தொடங்குறாங்க. அவருடைய வயதுக்கு சமமான ஹம்சா, அப்பாஸ் இவங்களாம் என்ன பண்ணாங்க, ஆயுத பயிற்சியில் மறுப்போரில் ஈடுபடக்கூடிய பலசாலிகளாக இருந்தார்கள். நான் முஹம்மது நபி வந்து ஒரு நடுத்தரமான உயரம்தான், ரொம்ப ஹைட்டு கிடையாது, ரொம்ப உடல் வலிமையும் கிடையாது, ஓரளவுக்கு உடல் வலிமை. அதனால் அவங்க மறுப்போரில் ஈடுபடாமல் வில் அம்பு எய்தல திறமை பெற்றாங்க. வில்லு அம்பு எய்தல அதில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக ஸ்பெஷலிஸ்டாக இருந்தாங்க. அதனால் முஹம்மது நபி வந்து ரொம்ப ஷார்ப்பாக ஒரு பொருளை குறிவைத்து அம்பெய்யக்கூடிய திறன் படைத்தவர்களாக, தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தாங்க. அப்போ மக்காவுடைய வெளிப்புறத்தில், அதாவது அந்த ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடத்துல உக்காஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சந்தை இருந்துச்சு. அது ரொம்ப நம்ம ஊருகளெலாம் இந்த காய்கறிக்கு சந்தை இருக்குல்ல, பழங்களுக்கு சந்தை இருக்கு இல்லையா, அதே போல் அங்கே வந்து என்ன நடக்கும், மிகப்பெரிய சந்தை. சந்தையினாலே வியாபாரம் மட்டுமல்ல சச்சரவுகளும் இருக்கும், சண்டைகளும் இருக்கும். அப்போ அந்த மக்காவில், தாயிஃபில், சுற்று வட்டாரங்களில் இருக்கக்கூடிய எல்லா வியாபாரிகளும் ஒரே இடத்துல ஒன்று கூடுவாங்க. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, தங்களுடைய பொருட்களை விற்பதற்காக. அப்போ பல சமயங்களில் சண்டை சச்சரவுகள் நடந்து அந்த சண்டைகளால் எல்லோரும் பாதிக்கப்படுவார்கள். அந்த சண்டைகளுக்கு பெயர் ஃபிஜார் சண்டைகள் என்று சொல்லப்படும். முஹம்மது நபியுடைய 14 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் அந்த மாதிரி நிறைய சண்டை நடக்கும். அதில் ஒரு சண்டையில் தன்னுடைய பெரிய தந்தை அபூ தாலிபோட முஹம்மது நபி கலந்துக்கிறாங்க. அது எதிரிகள் வீசுகிற அம்புகளை பொறுக்குவது தான் இவங்களுடைய பணியாக இருந்துச்சு. மக்காவாசிகள் எல்லாம் இந்த சண்டையை நிப்பாட்டும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க. அந்த கூட்டத்தில் முஹம்மது நபியும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பின்னால் அழைக்கப்படக்கூடிய அப்பா, அவருடைய பேர் அப்துல் காபா, அவரும் என்ன பண்ணுறாங்க, கலந்துக்கிட்டாங்க. அந்த கூட்டங்களில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களுக்கு ஹில்ஃபுல் ஃபுலூல் தீர்மானங்கள். அவன் அந்த 20 வயசுலேயே ஒரு சண்டை சச்சரவுகளுக்கு முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஆலோசனை கூட்டத்தில் முஹம்மது நபி என்ன பண்ணுறாங்க, கலந்து கொண்டது அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக இருந்துச்சு. இப்போ முஹம்மது நபி என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் நல்லா எங்காயிடுறாங்க, 20-21-22 வயசு ஆகிடுது. இப்போ இவங்களோட பெரிய தந்தை அபூ தாலிபுடைய வெளியூர்கள்லேருந்து அபூ தாலிப் எடுத்துகிட்டு வந்த பொருளை ரீட்டைலிங் வாங்கி மக்காவில் விற்பனை செய்யக்கூடிய, சேல்ஸ் செய்யக்கூடிய பொறுப்பை முஹம்மது நபி ஏற்றாங்க. மற்ற வியாபாரிகளை போல் அநியாய விலைக்கு வச்சு விற்காமல் சொற்பமான லாபம், லாபம் சின்ன லாபத்துக்கு வச்சு நியாயமாக விற்றதுனால முஹம்மது நபியை தேடி வந்து மக்கள் அதிகமாக வாங்குகிறாங்க பொருளை. அப்போ அந்த காலத்தில் எப்படின்னா, வியாபாரிகள்னாலே ஏமாத்துறது, மோசடி செய்கிறது, பொய் சொல்கிறது, பொய் சத்தியம் செய்வாங்க. ஸோ இப்படிலாம் இருந்த மக்களுக்கு மத்தியில் முஹம்மது நபி ரொம்ப நேர்மையாக உள்ளதை உள்ளபடி சொல்லி விற்றதுனால அவங்களுக்கு அல்லமீன்னா நம்பிக்கையாளர் என்ற பட்டம் கொடுக்கப்பட்டது. அப்போ இவங்களுடைய புகழ் ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. மற்றவங்களும் முஹம்மது நபிகிட்ட கொடுத்து பொருள்களை விற்க சொல்கிறாங்க. அல்லமீன், அஸ்ஸாதி, உண்மையாளர் என்றும் அழைக்கப்பட்டார்கள். அப்போ அந்த காலத்தில் மக்காவில் வியாபாரத்தில் குடிகட்டி பறந்த மிகப்பெரும் செல்வச்சீமாட்டிகளில் ஒருவர் கத்தீஜா ரலியல்லாஹுவர்கள். அந்த கத்தீஜான்னு சொல்லப்படக்கூடிய அவங்களுடைய காதலையும் முஹம்மது நபியை பற்றிய செய்தி விழுகிறது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவரிடத்துல தூது அனுப்பி இந்த மாதிரி உங்களை நான் வந்து வியாபாரத்தில் ஈடுபடுத்த விரும்புகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே
முகமது நபியும் அபு தாலிபிடம் ஆலோசனை செஞ்சுட்டு ஒத்துக்கிறாங்க. முகமது நபிக்கு ஒரு நல்ல சம்பளத்தை ஃபிக்ஸ் செஞ்சுட்டு தீர்மானம் செஞ்சுட்டு முகமது நபியை தன்னுடைய வணிகக் குழுவில் கத்தீஜா அவர்கள் இணைத்துக் கொள்கிறார்கள். அப்போ தான் வணிகக் குழு எங்கே போகுது, ஷாம் சிரியான்னு சொல்லப்படக்கூடிய நாட்டுக்கு போகிறது. முதல் முறையாக முன்னாடி போனதெல்லாம் போக முடியல, முதல் முறையாக என்ன பண்ணுறாங்க, முகமது நபி அந்த குழுவுக்கு அந்த வியாபார குழுவுக்கு தலைவராக இருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பாளராக மைசராங்கிற அடிமையும் ஷாமுக்கு சிரியாவுக்கு கத்தீஜா அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். அந்த பயணம்தான் கத்தீஜா அவர்களுக்கு ரெண்டு மடங்கு லாபம் கொடுத்தது மட்டுமல்ல, முகமது நபியுடைய வாழ்க்கையில் மிக 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 முக்கியமான திருப்பு முனையான பயணமாக இருந்துச்சு. அந்த பயணம் அப்படி என்ன சாதித்தது, அந்த பயணத்தின் மூலமாக என்னென்ன நன்மைகள் முகமது நபிக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மானுடத்திற்கும் எல்லோருக்கும் கிடைத்தது என்ற சூப்பரான புதிய சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோடு இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த வார திங்கட்கிழமை முகமது நபியுடைய வரலாற்றை சந்திப்போம். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த கதையை புரியலைன்னா உங்கள் வாப்பா அம்மாட்ட கேளுங்க, அத்தா அம்மாட்ட கேளுங்க என்று சொல்லிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம இதோடு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.